வானரங்களை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது ஜுலும் அதோட சேட்டையை கண்டு மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு தீனி கொடுக்கணும். தீனி கொடுத்தா சாப்பிடும். மாருதி என்பது ஆஞ்சநேயர் அன்மார் வானரங்கள். அது தீனி கொடுக்கும், சாப்பிடணும். அது ஒன்று விட விளையாடுவது, அதை பார்க்குறது, இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவது, அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு தாவது, அந்த குட்டி வந்து வயிற்று பிடிச்சிக்கிட்டு மேலே போகிறது, அது ரசனைக்குரிய ஒன்று. மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தருவது அந்த அந்த காட்சிகள். மாரதிகாரம் சொல்லுவான், மாரதிகாரம் வானரங்கள் அர்த்தம். அது ஆஞ்சநேயர்கள் என்ன செய்வார்கள், அது வந்து தெய்வீகமானது, அது வந்து பெருமைக்குரியது. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு உணவு கொடுத்து அது சாப்பிட்டு கண்டு ரசிக்கணும். அப்போ பழங்கள் கொடுக்கணும், அது உணவு போகிறப்ப அதுக்கு விரும்பி சாப்பிட்றது நடக்கலாம் சாப்பிடணும். சோளக்கருது, பச்சை சோளக்கருது கொடுக்கணும், அது சாப்பிடும். அது சாப்பிடும்போது சாப்பிடணும், புட்டு ரொட்டி கிட்டு பிஸ்கட்டு ஏதோ உணவு கொடுக்கணும். சாப்பிடும்போது அது மரத்தில் ஏட்டி விளையாண்டுக்கிட்டு போது பார்க்கணும், அரை மணி நேரம் உட்காந்து அதை ரசிக்கணும். அதே கன்னியாமலைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. கன்னியாமலையார் என்ன செய்வார்னா, அதுக்கு தான் ஒரு மணி நேரம் அங்கே தான் வேலை இருக்குது. அங்கே இருக்க உணவெல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்க வானரங்கள் கொடுப்பார், மாரதிகள் கொடுப்பார், உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். அந்த மனல் ஆயப்படும். அப்புறம் உட்காந்து தியானம் செய்வார் கன்னியாமலையில். அவர் ஞானகரத்துக்கு காரணம் அந்த இது ஒரு காட்சிகள். இயற்கையான இடத்துல இருந்தார் அவர், வாழ்ந்த கிடக்குன்ற இயற்கையான இடம், பசுமையான இடத்துல இருந்தார். ஆக இப்படியெல்லாம் ஒரு மனிதன் கடவுள் அடையிறதுக்கு பல்வேறு வகையாக மகிழ்ச்சியை ஆறுதல்படுத்திக் கொள்ளணும். அற்புதமான காட்சிகள் இந்த காட்சிகள். இந்த மாதிரி வானரங்கள் ஆஞ்சநேயர்கள், ஆஞ்சநேயர் பகவான் இருக்கார்கள்லாம், ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர்கள் வந்து மரத்தில் ஒன்று ஓடுவதும் ஆடுவதும் தாவுவதும் அற்புதமான காட்சிகள். அது அடுத்து பறவைனங்கள், கிளிகிளி, மைனா, இது போன்ற பறவைனங்கள் ஓசை தருவது இன்னும் அற்புதமாக இருக்கும். அந்தி சேவானம் இன்னும் மகிழ்ச்சி தரும். இயற்கையோடு பொருந்தி வாழ வேண்டும். பிறகு உட்காந்து அரை மணி தியானம் செய்ய வேண்டும். இப்படி தான் ஒரு மனிதன் கடவுளை அடைய வேண்டும். இப்படி இதெல்லாம் இருந்து ஆறுதல் படுத்திக்கணும். சும்மா தொடர்ந்து மணிக்கணக்காக வந்து நேரத்துக்கு வீணாக்கக்கூடாது. ஊர் ஊராக கடவுளை அடையிறது, ஊர் ஊராக சுத்தக்கூடாது, தேவையில்லாது. ஒரு சிலர் அடையிறான், அது அவன் வேணப்பேன், அதுக்கு அவன் யாருக்கும் உதேசம் செய்யாது, அவன் அடைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கேட்டு தெரிஞ்சுக்கிற கேட்டு அவன் கேட்கணும், ஐயா ஜென்மத்து கடைத்திட்டவன் சொன்னால் என்ன ஆசை வேணா. நாங்கள் சொல்லுவோம், மாலை 6 மணிக்கு போ, ஆறு காலையில் 5 மணிக்கு உட்காந்து தீபத்தை ஏற்றி வைக்க, இல்லாட்டி அப்போ தீபம் இல்லாட்டி முன்னி விளக்க போதும், உட்காந்து ஆபத்தை சொல், சாகசம் விழுந்து வணங்கு, வணங்கிட்டு தரமான உணவு சாப்பிட்டுக்க, எந்த உணவு உனக்கு ஊது உடம்புக்கு ஒத்துக்குதோ அந்த உணவு சாப்பிடுக்க, பசிச்ச பிறகு பசி எடுக்கும்போது சாப்பிட்டுக்க, திடமாக உடம்பு வச்சுக்க. பிறகு என்ன செய்யற, மாலை போகுது இல்லை, உட்காந்து அரை மணி தியானம் செய், மன லைப்படையிலா போ, வெளியில் போ, வெட்டை வெளிக்கு போ, வெட்டை வெளிக்கு போய் ஒரு அரை மணி உட்காந்து தியானம் செஞ்சு பா, அப்படியே பார்த்துட்டு வா, அப்படியே காட்டுக்கரைக்கு போ, காட்டுக்கரைக்கு போயிட்டு மன அந்திசபானத்தை பாரு, அந்த இயற்கையை பார்த்துட்டு வா, எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், பசுமையை பார்த்துட்டு வா, மறுபடியும் உட்காந்து வர அப்படியே தியானம் செய், இப்படி செதுக்கிட்டு வா, அப்படியே சொல்லிட்டு வந்து இப்படியே இப்படி நாங்கள் சொல்லி தருவோம். இல்லைன்னா என்னாகும், மாதம் முன்னே சொல்லியிருக்கோம், ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல மாதத்துக்கு ஒரு முறை அல்ல 6 மாதத்துக்கு முறை பெரிய ஸ்தலங்களுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி பெரிய ஸ்தலங்களுக்கு போய் அருள் பெற்றவர் சொல்லியிருக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.